ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான தீபாவளி ரெசிபி பார்க்க போறோங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால்கோவா நான் செஞ்சு காட்ட போறேன். அது கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான். எல்லாருமே வந்து அதை விரும்பி நம்ம சாப்பிடுவோம். ஸோ இது பால்கோவா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக செய்கிறது கஷ்டம்னா அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ், ரொம்ப நேரம் ஆகும் அதை செய்கிறதுக்கு. மற்றபடி அது சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கான இந்த பால்கோவா செஞ்சு காட்ட போகிறேங்க. ஸ்ரீவல்லிபுத்தூர்லாம் நம்ம வாங்குறப்போ பால்கோவா பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் மணல் மணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பால்கோவா பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் ஹோல் மில்க் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது ஃபுல் ஃபேட் இருக்கிற மாதிரி பால் உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து 3.5% ஃபேட் இருக்கிற மாதிரி பால் வாங்கியிருக்கேன். இந்த மில்கில் தான் உங்களுக்கு பால்கோவா டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரமும் தேவைப்படும். அப்போ தான் பால் வெளியில் பொங்கி வராமல் இருக்கும். ஸோ இப்போ பாத்திரம் சூடானதுக்கப்புறமா இந்த ஒரு கேன் ஃபுல்லாக பால் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது 1.25 லிட்டர் அளவுக்கு இதில் பால் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் டைமும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ 10:05 ஆகுது, நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இது கொதிக்க வைக்கணும். நம்ம ஒரு நார்மலாக ஒரு டீ காஃபி பண்ணுறதுக்கு கொதிக்க வைப்போம் இல்லையா, அந்தளவுக்கு இது வந்து சூடாகி வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பால்கோவா ஃபுல்லாக அடி பிடிச்சிரும். சுத்தமாக நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதே மாதிரி தீயும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பாலில் நிறைய ஆடெல்லாம் தங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆடை வந்தால் மட்டும்தான் பால்கோவா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடை வந்திருக்குன்ட்டு. ஒரு 35 நிமிஷம் நம்ம கிளறினதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பால் இந்தளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக இருக்குங்க. நிறைய ஆடை வந்திருக்கும். அதே மாதிரி பாலும் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு பால்கோவா தயாராகிரும். ஸோ இன்னும் நம்ம வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். அடுத்ததாக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் குங்குமப்பூ சக்கரைலாம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா பாசுந்தி ரெசிபி அது தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே நம்ம பால்கோவாக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா உங்களுக்கு திக்காய் வந்துருச்சு இல்லையா. இந்தளவுக்கு உங்களுக்கு பேனை விட்டு கொஞ்சம் திக்காய் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சக்கரை சேர்த்துக்க போகிறோம். இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறமா தான் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கணும். நான் 1/4 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா 1 கப் சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இனிப்பு இருக்கும். ஸோ இப்போ சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதை நம்ம பயப்பட தேவையில்ல. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே திரும்ப அது வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தர தரலாக இருந்தால் மட்டும்தான் பால்கோவா டேஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்டான பால் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கடைகளில் சாப்பிட்ற மாதிரி நல்லாவே வரும். இப்போ பால்கோவா பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்க்காண்டி தான் நம்ம சேர்க்குறோம். அடுத்ததை பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக தீயை சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளறிட்டு இதை நம்ம வந்து இறக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சமைக்க தேவையில்லை. ரொம்ப சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பால்கோவா வந்து முருகலாயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வரும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், பட் என் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிவிட்டு சூடாகவும் நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி ஆறினதுக்கப்புறமா கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் சாப்ட் நட்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பிஸ்தா சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான பால்கோவா தயாராகிருச்சு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா இந்த மாதிரி ஷேப்பில் கவரில். ஸோ அதனால் நான் எப்போ பால்கோவா செஞ்சாலும் இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வந்து ரேப் பண்ணி வச்சுப்பேங்க. நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பால்கோவா சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசு ஞாபகம் வரும் இப்படி சாப்பிட்றப்போ. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச பால்கோவா இப்போ செஞ்சு முடிச்சாச்சுங்க. கரெக்டாக எனக்கு 1 hour ஆயிருக்கு இது செய்கிறதுக்கு. இந்த அளவு குவான்டிட்டி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சிங்க அப்படின்னா ஒரு 1 hour ஆகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி நேரம் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் சூடாக இருக்கிறனால வெயிட் பண்ணுறேன். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வழக்கம் போல் அந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அந்த ரெசிபியோட ஃபோட்டோவை என்னோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி விடணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்தவங்க நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.